ஹலோ மக்களே லால் சலாம் படம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஹைப் இருந்துச்சு அதுவும் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் பேரெஸ்சில் வர அப்படின்னு சொன்ன ரஜினி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஆனா சினிமா நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா இருங்க இந்த படம் ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் டேட் வச்சாங்க பட் அது ரொம்பவே தள்ளி போய் ஒரு வழியா ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகிறப்ப இந்த படத்துக்கான ஹைப் இருந்துட்டே தான் இருந்துச்சு ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் கலெக்ஷன் வைஸ் ரொம்பவே தான் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இதுவரையுமே தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து கோடி கிட்ட தான் வந்திருக்கான் மத்த ஸ்டேட்ல ரொம்பவுமே கம்மியா இருக்கு எதனால அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல ரஜினி அவர்களை பத்தி அவங்க பொண்ணு பாசிட்டிவா பேசுறா அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு வெறுப்பை தூண்டிட்டாங்க இதுவுமே இந்த படம் ஓடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் பட் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ரொம்பவுமே பிளாட்டா இருக்கு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட் ரொம்பவுமே அதிகமா இருக்கு இப்ப படம் பார்க்க வர மக்கள்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்டை விட தான் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னுமே வரும் டேரக்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க அது மாதிரி படம் எடுத்தா மேபி படம் நல்லாவே ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் இத பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க